அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 11/1/2022 பிளவ வருடம் மார்கழி மாதம் 27 தேதி செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. சூரிய உதயம் 6:33 நிமிடம். சூரிய லக்னம் தனுசு. உத்திரம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். மேசம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் செய்யும் எந்த செயலிலும் உணர்ச்சி வசப்பட வேண்டாம். நிதானமாக செயல்படுவதன் மூலம் நீங்கள் எதிர்மறை விளைவுகளை தவிர்க்கலாம். இன்று நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் மனம் அமைதியடையும். இன்று தொழிலில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு இல்லை. பணியில் சுமை அதிகமாக இருக்கும். பணியில் தவறுகள் நேராமல் பார்த்து கொள்வது நல்லது. உங்கள் மனநிலையில் ஏற்படும் மாறுபாடு காரணமாக உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த மாட்டீங்க. உங்கள் துணையுடன் யதார்த்தமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சற்று செலவுகள் அதிகமாக காணப்படும். பணத்தை சிக்கனமான முறையில் கையாள வேண்டியது நல்லது. தேவையற்ற செலவுகளை குறைக்க வேண்டும். இன்று அசௌகரியங்கள் காரணமாக உடல்நிலை பாதிக்கப்படும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். ரிஷபம் ராசி நண்பர்களே, சூழ்நிலைக்கு தக்கவாறு அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் பக்குவமாக அணுகுவதன் மூலம் வேறுபாடுகளை தவிர்க்கலாம். தொழிலை பொறுத்தவரை பணியில் நிதானமான ஆதாயம் கிடைக்கும். பணி சுமை அதிகமாகவும் கவலை தருவதாகவும் இருக்கும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையுடன் தொடர்பு கொள்வதில் சிக்கல்கள் இருக்கும். இதனால் உங்கள் மகிழ்ச்சி பாதிக்கப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிர்ஷ்டம் குறைவாகவே இருக்கு. நிதி சம்பந்தமான விஷயங்களை கவனமாக கையாள வேண்டும். கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இதனால் நீங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது. அஜீர்ண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு மிகவும் முன்னேற்றகரமான நாளாக அமையும். வாழ்க்கையின் யதார்த்தத்தை உணர்ந்து புதிய அனுபவங்களின் மூலம் நீங்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படக்கூடிய நாளாக இன்று இருக்கு. தொழிலை பொறுத்தவரை பணி மற்றும் தொழில் முன்னேற்றமான பலன்கள் காணப்படும். உங்களது செயல்திறனின் திருப்திகரமான நிலை இருக்கும். இன்று கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள நல்ல புரிந்துணர்வு காணப்படும். இனிமையான விஷயங்களை பகிர்ந்து கொள்வீங்க. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு லாபகரமான நாளாக அமையும். பணத்தை உபயோகமான விஷயத்திற்கு நீங்கள் பயன்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் தன்னம்பிக்கையுடனும் அமைதியுடனும் காணப்படுவீங்க. இதில் உங்கள் ஆரோக்கியத்தில் எந்தவிதமான குறைபாடும் இன்று இருக்காது. கடகம் ராசி நண்பர்களே, இன்று முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கு. ஊக்கம் மற்றும் உற்சாகத்துடன் காணப்பட்டு உங்கள் முயற்சியில் வெற்றி பெறுவீங்க. அனைத்து விதத்திலும் இன்று வளமான நாளாக இருக்கு. புதிய வாய்ப்புகள் அமைந்து வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். பணி மற்றும் தொழில் மகிழ்ச்சி தரக்கூடியதாய் இன்று இருக்கு. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக வெளியே செல்வீங்க. சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய நாளாக இன்று இருக்கு. வருமானம் அதிகரிப்பதற்கான சாத்தியம் இருக்கு. நிதியில் ஸ்திரத்தன்மை காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக கூட அமைந்திருக்கு. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான சூழ்நிலை காணப்படும். தேவையற்ற விஷயங்களை சந்திப்பதை தவிர்க்க வேண்டும். ஆன்மீக ஈடுபாடு மகிழ்ச்சியை அளிக்கும். வேலையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். பணியில் தவறுகள் நேராமல் பார்த்து கொள்ள வேண்டும். இன்று எளிதில் உணர்ச்சி வசப்படும் நாளாய் இருப்பதினால் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நட்புறவுடன் நடந்து கொள்ள வேண்டியது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை கவன சிதைவால் பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. தேவையற்ற செலவுகள் செய்ய நேரிடலாம். எனவே செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது நல்லது. தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளதால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். கன்னிராசி நண்பர்களே, இன்று உங்கள் தன்னம்பிக்கையும் உற்சாகமும் குறைந்து காணப்படும். உங்கள் இலக்குகளை அடைய நீங்கள் உங்களை உற்சாகப்படுத்தி கொள்ள வேண்டியது நல்லது. தொழிலை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக இருக்கும். தவறுகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதினால் பணிகளை திட்டமிட்டு செய்ய வேண்டும். உங்கள் வாழ்க்கை துணையாரால் புறக்கணிக்கப்படுவதாக உணர்வீங்க. பரஸ்பர உரையாடல் மற்றும் புரிந்துணர்வு மூலம் இதை தவிர்க்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண பரிவர்த்தனையில் சற்று சிரமங்கள் காணப்படும். தேவையற்ற செலவுகளை எதிர்கொள்ள நேரிடலாம். தேவையற்ற செலவுகளின் காரணமாக உங்களுக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு.
ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசி நண்பர்களே, இன்று சந்தோஷமான சூழ்நிலை காணப்படும். நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதியுடன் இருப்பீங்க. விரைவான முடிவெடுப்பதற்கு அனுகூலமான மனநிலையுடன் காணப்படுவீங்க. இன்று பணியை மகிழ்ச்சியுடன் செய்வீங்க. உங்கள் உணர்வுகளை சக பணியாளர்களுடன் பகிர்ந்து கொள்வீங்க. விருதுகளில் கலந்து கொள்வீங்க. உங்கள் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை வீட்டில் நடக்கவிருக்கும் விழாவினை பற்றி உங்கள் துணையாருடன் கலந்தோசிப்பீங்க. இதன் மூலம் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். இன்று உங்கள் சேமிப்புகளை அதிகரித்து கொள்ள நல்ல வாய்ப்பு இருக்கின்றது. உங்கள் நெருக்கமானவர்களுடன் விருந்தில் கலந்து கொள்வதன் மூலம் நீங்கள் பணத்தை செலவு செய்யலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மன தைரியத்துடன் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசி நண்பர்களே, இன்று எளிதில் வெற்றி கிடைக்க சாத்தியம் இருக்கு. உங்கள் திறமையான தகவல் தொடர்பின் மூலம் மற்றவர்களை நீங்க மகிழ்விக்கலாம். உங்களுடைய இந்த அணுகுமுறை வெற்றி சிகரங்களை தொட உதவும். தொழிலை பொறுத்தவரை இன்று சவாலான பணிகளை எளிதில் நீங்கள் எதிர்கொள்ளலாம். உங்கள் பணிகளை எளிதில் விரைந்து முடிப்பீங்க. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையாருடன் நல்ல புரிந்துணர்வை பகிர்ந்து கொள்வீங்க. உங்கள் நட்பான அணுகுமுறை அவருக்கு திருப்திகரமானதாக இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கையிருக்கும் பணத்தை கொண்டு வசதியாக இருப்பீங்க. உங்கள் பணத்தை பயனுள்ள விதத்தில் நீங்கள் பயன்படுத்துவீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உறுதியின் காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கும். தனுசு ராசி நண்பர்களே, இன்று மந்தமான நிலை காணப்படும். இலக்குகளில் வெற்றி காண்பதை கடினமாக உணர்வீங்க. மன அழுத்தத்தை போக்க யோகா அல்லது தியானம் மேற்கொள்வது நல்லது. தொழிலை பொறுத்தவரை இன்று பணி சுமை அதிகமாக காணப்படும். அதிக வேலை காரணமாக அதை முடிப்பதில் சிரமமும் எரிச்சலும் இருக்கும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை கருத்து வேறுபாடு காரணமாக உங்கள் வாழ்க்கை துணையாரின் தவறுகளை நீங்கள் சுட்டி காட்டலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவிற்கான சாதகமான சூழ்நிலை இல்லை, இதனால் சேமிப்பு இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஊக்கமளிக்கும் வகையில் இருக்காது. சளி மற்றும் தலைவலி உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக கூட அமையலாம். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு முற்போக்கான வளர்ச்சி சாதகமாக இல்லை. எதையும் சமநிலையோடு அணுக வேண்டும். புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி சவால்களை சமாளிக்க வேண்டும். தொழிலை பொறுத்தவரை இன்று கவனக்குறைவு ஏற்பட வாய்ப்புள்ளதால் பணிகளை கவனத்துடன் செய்ய வேண்டியது நல்லது. உங்கள் பணிகளை திறம்பட செய்வதற்கு உங்கள் சக பணியாளர்களின் அறிவுரையை ஏற்று அதன்படி செயல்பட வேண்டியது நல்லது. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை இன்று பதட்டத்துடன் காணப்படுவீங்க. இதன் விளைவின் காரணமாக உங்கள் துணையுடன் குற்றம் கண்டுபிடிப்பீங்க. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு சுமாராக இருக்கு. இன்று நிதி நிலைமையை மேம்படுவதற்கான அதிர்ஷ்டம் இல்லை. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் எரிச்சல் போன்ற பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. இணை பதார்த்தங்களை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டியது ரொம்பவே நல்லது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கு. புதிய மனிதர்கள் மற்றும் புதிய நண்பர்களை சந்திப்பீங்க. அவர்களை சந்திப்பதன் மூலம் உங்கள் மனதில் மகிழ்ச்சியும் நிறைவும் ஏற்படும். பணியிடத்துல சந்திப்புகளின் பொழுது உங்கள் புதுமையான கருத்துக்களை கூறுவீங்க. இதை உங்கள் மேலதிகாரிகளுடன் ஒப்புக்கொண்டு பாராட்டும் நீங்கள் பெறலாம். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுடன் இனிமையான வார்த்தைகள் உங்கள் துணையை மகிழ்விக்கும். இதனால் உங்கள் துணையுடன் நல்ல புரிந்து ஏற்படும். நிதிமையை பொறுத்தவரை இன்று பழக்கம் சிறப்பாக காணப்படும். உங்களால் சேமிப்பு உயர்த்த முடியக்கூடிய நாளாக இன்று இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படும் மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக இன்று நீங்கள் முழு ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க. ஆரோக்கியத்தில் எந்த விதமான குறைபாடும் இன்று இருக்காது. மீனம் ராசி நண்பர்களே, இன்று அசௌகரியங்கள் காணப்படும். சவால்களை சமாளிக்க இன்று நீங்கள் உங்கள் பணிகளை திட்டமிட வேண்டியது நல்லது. நம்பிக்கையுடன் தேவையற்ற எண்ணங்களில் இருந்து விடுபட வேண்டும். தொழிலை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமான பலன்களை கொடுக்காது. பணி சுமை அதிகமாக காணப்படும். இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும். உங்கள் துணையுடன் நல்லுறவு காணப்படாது. அனுசரணையான போக்கை மேற்கொள்வதன் மூலம் உங்கள் துணையுடன் இனிமையான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. இன்று பண வரவிற்கான சாத்தியம் இல்லை. உங்களிடம் உள்ள பணத்தை உங்கள் தேவைக்கும் சக பணியாளர்களுக்கும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். தலைவலி வருவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. மகிழ்ச்சியாக இருப்பதன் மூலம் இதை நீங்கள் தவிர்க்கலாம். என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.